நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகளில் பார்த்தோம்னாக்க ஒரு ஃப்ரெஷ் பையிங்னு சொல்லலாம். மெயினாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பாரதி ஏர்டெல், டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஹெச்எல் டெக். ஸோ இவை எல்லாம் சேர்ந்து ஒரு 55 புள்ளிகள் அதிகரித்து 10,600 மேல் நமது சந்தைகள் முடிவடைந்திருக்கிறது. ஸோ இந்த நிஃப்டி வந்து அட்வான்ஸ் ஹையஸ்ட்டு வந்து இந்த கடந்த 6 மாதத்தில், அதாவது மார்ச்லேருந்து பார்த்தோன்னா இன்றைக்கு தான் அட்வான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுபோல் இந்த வாரம் பார்த்தோன்னா நிஃப்டி வந்து 2.2% வந்து அதிகரித்திருக்கிறது. ஸோ அதுவும் அதிகரித்து மாத்திரம் இல்லாமல் அது வந்து 200-day எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகி நிற்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது. மெயினாக இன்றைய தினம் ஆட்டோமொபைல், டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அண்ட் கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்தது. அதுபோல் ஃபார்மா, செலக்ட் பேங்க்ஸ் மற்றும் மெட்டல் இவையெல்லாம் ப்ராஃபிட் டேக்கிங் இன்றைய தினம் வந்ததுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் பேங்கிங் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவாக முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100-150 புள்ளிகள் குறைந்து முடிவடைந்திருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் வந்து ஒரு இந்த பாசிட்டிவ் இம்பேக்டுக்கு பார்த்தோம்னாக்க அந்த இந்தியன் கரன்சி INR வந்து உபயமாக இருந்தது. INR நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகி 74.63 முடிவடைஞ்சிருக்கிறது. ஸோ இதனால் ஆட்டோமொபைல் ஒரு மூவ்மெண்ட் வந்ததுன்னு சொல்லலாம். இதை தவிர வாலடிலிட்டி இண்டெக்ஸ் 4% குறைந்து கிட்டத்தட்ட 25.7% வணிகம் வாங்கி கொண்டிருக்கிறது. ஸோ வாலடிலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சாலே மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் இன்றைய தினம் மெயினாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்தோம்னாக்க 506.84 billion வைசஸ் 507 கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் கிட்டத்தட்ட கூட ஏறி இருக்குன்னு சொல்லலாம். 505.75 504.84 உயர்ந்திருக்கிறது. அதுபோல் இன்றைய தினம் 710 புள்ளிகள் அதிகரித்தும் 876 புள்ளிகள் வந்து பங்குகள் வந்து குறைந்தும் காணப்படுகிறது. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 1:1.1 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நெக் டு நெக் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர நிறைய, அதாவது நம்மளோட டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாம் லைக் இந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ், BHEL, பெல் இவையெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ கமாடிட்டி சந்தை பொறுத்தவரை தங்கம் 55 ரூபாய் இறங்கி 48,103 வெள்ளி 361 ரூபாய் அதிகரித்து 48,464 கச்சா எண்ணெய் 24 ரூபாய் குறைந்து 3,001 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. டெக்னிக்கலாக நம்ம சந்தைகளை பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் ஓப்பன் ஆகி தொடர்ந்து இந்த ஃபார்மேஷன் வந்து ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஒரு 4வது தினமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறதுனாக்க இட் ரிமைன் ஒரு கன்சாலிடேட்டாகவே இருந்தது இந்த மோஸ்ட் இன் செஷன் பார்த்தோன்னா. ஸோ அந்த ட்ரேடிங் ரேஞ்சு பார்த்தோன்னா ஒரு 70 புள்ளிகளுக்குள்ள 10,562 10,633 ஒரு கன்சாலிடேட் மூமெண்ட்லேயே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து கடைசி நாள் அன்னைக்கு ஒரு 55 புள்ளிகளுக்கு மேலே ஏறி 0.5% மேலே ஏறி ஒரு ஸ்மால் பாடியில் ஒரு பேரிஷ் கேண்டில் உருவாக்கியிருக்கு. ஸோ இட் கண்டினியூடு பார்த்தோன்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஹையர் லோஸ் அந்த வீக்லி ஸ்கேலில் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் கிராஜுவலாக இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு ஏறிண்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த புல்லிஷ் ஸ்டாண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் வந்து இன்டாக்டாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ 10,500 மேலே இந்த ஜோனை நிஃப்டி ஹோல்ட் பண்ணியிருந்ததுன்னா அடுத்த ஜோன் வந்து 10,800. ஸோ அந்த டவுன் சைட் இப்போ சப்போர்ட் பார்த்தோன்னா 10,450 மற்றும் 10,333. ஹாப்பி ட்ரேடிங், ஹாப்பி வீக்கெண்ட்.